இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல. அமைச்சரவையில எல்லா அறிஞர்கள் முன்னாடியும் முன்ன விசாரிக்க போறாங்க. அமைச்சரவையில எனக்கு எதிராக என்ன ஆதாரம் இருக்குன்னே புரியல. அத காட்டுங்க, அவனுக்கே விஷயம் புரியும். இதுல டம்பிள் டோரையும் தாக்கிதான் எழுதியிருக்காரு. ஃபஜ் தன்னோட அதிகாரத்தை தவற பயன்படுத்துறாரு. டெய்லி ப்ராஃபிட் பத்திரிகையையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாரு. தீய சக்திகளின் தலைவன் திரும்ப வந்திருக்காருன்னு சொல்ற யாரையும் விட்டு வைக்கல. ஏன் டம்பிள் டோர் தன்னுடைய பதவிக்கு ஆசைப்படுறதா அமைச்சர் நினைக்கிறார்? அந்த மாதிரி காரியத்துல அவர் இறங்குவாருன்னு அறிவிருக்கிற யாருமே நினைக்க மாட்டாங்க. நீ சொல்றது நூத்துக்கு நூறு சரி. ஃபஜ் இப்ப அறிவு இல்லாம தான் இருக்காரு. அவருடைய மனசு பயத்தாலையும் குழப்பத்தாலையும் நிரம்பி இருக்கு. அவருக்குள்ள இருக்கிற பயத்தால அவர் இங்க இருக்கிற மக்களை என்ன வேணாலும் பண்ணலாம். போன தடவை வால்டமோர்ட் சக்தி அதிகரிக்கும் போது அதன் விளைவா நாம நமக்கு சொந்தமான பல விஷயங்களை இழந்துட்டு நின்னோம். இப்ப அவன் திரும்ப வந்திருக்கான். என்னுடைய பயம் என்னன்னா, இந்த அமைச்சரவை பயங்கரமான உண்மையை ஒத்துக்கிறதுக்கு பயந்து அதுக்கு எதிரா என்ன வேணாலும் பண்ணலாம். எங்களுக்கு என்னமோ வால்டமோர்ட் மறுபடியும் தன்னோட படைய வலுப்படுத்துறானோன்னு தோணுது. 14 வருஷத்துக்கு முன்னால அவங்கிட்ட பெரிய படம் இருந்தது. அந்த படையில மந்திரவாதிகள், சூன்யக்காரர்கள், தீய விலங்கினங்கள் எல்லாம் இருந்துச்சு. அவன் படைக்கு அவன் ஆட்களை சேர்த்துக்கிட்டு இருக்கும் போது எங்க படைக்கு நாங்களும் ஆட்களை சேர்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப அதை தவிர அவன் வேற ஏதோ ஒரு விஷயத்துல குறியா இருக்கான். ஆனா அவன் எந்த விஷயத்துல குறியா இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. சீரியஸ். அது அவனுக்கு போன தடவை கிடைக்காததா கூட இருக்கலாம். அப்படின்னா ஆயுதம் மாதிரி ஏதாவது போதும், எதுவும் சொல்லாதீங்க. இவ சின்ன பையன், இதுக்கு வேற ஏதாவது சொன்னீங்கன்னா இவனை இந்த சமூகத்தில் நுழைக்கிற மாதிரி ஆயிடும். இருக்கட்டும், இதுல நானும் சேர்ந்துக்கிறேன். வால்டமோர்ட் ஒரு படையை திரட்டினா அதுக்கு எதிராக நானும் போராடுவேன். உன்னை எல்லா அறிஞர்களும் முன்னாடி விசாரிக்க போறாங்க. ரயில்கள், சுரங்கப்பாதை, சாதாரண மக்கள் என்ன அருமையா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோ இதுதான். இதுவரைக்கும் நான் பார்வையாளர்